ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். வேன் செம்ம க்ளீனாக இருக்கல, நல்ல ஒரு டீசெண்டான லுக் கொடுக்குறதில்ல வேன். சீரியஸாக நான் இந்த வீடியோ பார்க்கும்போது, இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணும்போது எனக்கு இந்த வேன் பிடிச்சிருந்தது. கட்டாயம் இந்த வேன் டீட்டெயில்ஸ் ப்ரைஸ் எல்லாமே சொல்கிறேன். வீடியோ நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இந்த வேன் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ஹையஸ் டால்ஃபின் LH103 103. இதுதான் இந்த வேனுடைய மாடல். இது இலங்கையில் எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்போலையில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்குது. நம்பர் பார்த்திங்க சொன்னால் GP நம்பரில் செம்ம க்ளீனாக விற்பனைக்கு நிற்குது. வீடியோ லாஸ்ட்டில் கட்டாயம் ப்ரைஸ் சொல்லுவேன். ப்ரைஸும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு இல்லை, பரவாயில்ல. இந்த வேனுக்கு ஏற்ற ப்ரைஸ் தான் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ப்ரைஸ் கூடவா குறைவான்னு சொல்லி. ஓகே, நம்ம சேனலில் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. சொன்னால் இலங்கையில் இருக்கிற வாகனங்கள் சம்மந்தமான வீடியோக்கள், அதாவது பைக்ஸ், வேன், கார், ஆட்டோ சம்மந்தமான வீடியோக்கள் விற்பனைக்கு இருக்கிற எல்லாம் நான் உங்களுக்கு கட்டாயம் நம்ம சேனலில் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்டே பார்க்குறீங்கன்னு சொன்னால் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வேனை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளிப் பண்ணாங்க போகலாம். ஓகே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃபஸ்ட்டு பார்த்து கொண்டு பாருங்கள், உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் சீட் வசதி இந்த வேனில் இருக்குது. சீட்ஸ் கவர் எல்லாம் நல்லா நீட்டாக இருக்குது. வேன் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபோட்டோ சொல்லி தெரியுது. நான் தொடக்கத்தில் சொன்ன போது இதோட கரெக்டான மாடல் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ஹையஸ் டால்ஃபின் 103 LH103 103 தான் இதோட கரெக்டான நம்பர். இதோட இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3L இன்ஜின் தான் இதோட இன்ஜின் மாடல். அப்புறம் என்ன சிஸ்டம், அதாவது ஆட்டோவா மேனுவல் சிஸ்டமாக என்று கேட்டிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஆட்டோ கியர் வாகனம், ஆட்டோ கியர் வசதி இருக்கக்கூடிய ஒரு வாகனம். 5 டோர் வசதி உங்களுக்கு இருக்குது, 5 டோர் வசதி இதில் இருக்குது. அப்புறம் உங்களுக்கு இது ஒரு லாங் மாடல் வெஹிக்கிள். இலங்கையில் எங்கே நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா இலங்கையில் கம்போலையில் விற்பனைக்காக நிற்குது. அந்த ஏரியா பக்கத்தில் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக போய் வாகனத்தை பார்க்கலாம். ப்ரைஸ் சொன்ன பிறகு ஓனர்கிட்ட கண்டாக்ட் நம்பர் கேளுங்க. கேட்குறவங்களுக்கு கொமெண்ட்லேயே நம்பர் தாரேன். நீங்கள் நேரடியாகவே அவனோட போய் நீங்கள் கதைச்சி இந்த வாகனத்தை பற்றியோ அதிகமாக டீட்டெயில்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட கேட்கலாம். இல்லை வாட்ஸ்அப் பண்ணி கூட இந்த வாகனத்தை பற்றி நீங்கள் அவன் நம்பர் தந்தால் பிறகு கால் பண்ணி கேட்கலாம். ஓகே, வேனை பாருங்கள். உங்களை சுற்றி வர நீங்கள் வேனை பார்க்கும்போது வேன் செம்ம நீட்டான கண்டிஷன் இருக்குது. டயர் வளம் இல்லாம், எல்லோ வீல் எல்லாம் நல்ல க்ளீனாக நீட்டாக இருக்குது. எந்த விதமான பெரிய பெரிய ஸ்க்ராட்சுகளும் இல்லை. உள் வளவும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு நீட்டான கண்டிஷனாக உள் வளவும் இருக்குது. உங்களுக்கு பேக் சைடு, ஃப்ரண்ட் சைட்லாம் பார்க்கும், சைட் சைடெலாம் பார்க்கும்போதுவே உங்களுக்கு வேனை பற்றி ஃபோட்டோஸில் பார்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்குது. நீங்கள் நேராக போய் பாருங்கள், இன்னும் நீட்டாக தான் இருக்கும் இந்த வாகனம். ஓகே, எல்லாமே பார்த்தாச்சு. இந்த வேனுக்கு, இந்த வேனை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 67,50,000 67,50,000 இந்த வேனுக்கு. இதை விற்பனை செய்கிறவர் சொன்ன ப்ரைஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ். இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அண்ட் இல்லை. உண்மையாக ஒரு வேன் தேடிக்கொண்டுருக்கிறீங்க, அது இந்த கலர் உங்களுக்கு ஓகே, ஆட்டோ கியர் வசதி எல்லாம் இருக்குது, சாரி உங்களுக்கு ஓகேன்னு வச்சிங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த பைக்கில் நீங்கள் கண்டக்ட் நம்பர் கேளுங்க. கொமெண்டில் நான் நம்பர் தரேன். நீங்கள் நேரடியாக போய் ப்ரைஸை நீங்கள் குறைச்சி கேட்டு எடுக்கலாம். அவங்க சொன்னால் 67,50,000 கட்டாயம் குறைச்சி தருவாங்க. 67,50,000 இதுக்கு சொன்ன ப்ரைஸ். ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் கூடன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், குறையன்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓனர் நம்பர் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தரேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்போ இருக்கா லைக் பண்ணுங்கள்.